subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருக்கிற பெண்களில் 100%-80% பெண்கள் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால பாதிக்கப்படுறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 2 மந்த்ஸ்க்கு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்க தலை குளிக்கிறது. சில பெண்கள் ஹாஸ்பிட்டல் போய் இது செக் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கவனிக்காமலே விட்டுருவாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால வெயிட் போட்டுகிட்டே போவாங்க. ஸோ இதனால் தைராய்டு ப்ராப்ளம் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதனாலுமே கவனித்து பாருங்கள். இன்னும் சில பேருக்கு வந்து PCOS ப்ராப்ளம் இருக்கும், கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருக்கும். ஸோ அதனால் கூட இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஹார்மோன்கள் சமநிலை இல்லைன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஹார்மோன்கள் சமநிலை படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். புரதச்சத்து, இரும்பு சத்து உள்ள உணவு முக்கியமாக நிறைய சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா ஹார்மோன்கள் சமநிலை படுத்தலாம். ஸோ இரும்பு சத்து உள்ள உணவு நிறைய சாப்பிட்லாம். நம்ம மாதுளம்பழம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய சாப்பிட்லாம். ஸோ மாதவிடாய் வந்து 28 நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்தால் தான் உங்களுக்கு வந்து குழந்தை பெறுதலில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால உங்களுக்கு அதுவுமே தள்ளி போகலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு அதை முறைப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு டம்ளர் தண்ணீரில் கருஞ்சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம். கருஞ்சீரகத்தில் ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதுனால இது மாதவிடாய் முறையாக வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மாதவிடாய் முறையாக வர்றதுக்கு ஈஸ்ட்ரோஜன் அளவு சரியான விகிதத்தில் இருக்கணும். ஒரு நெல்லிக்காவை 10 ஆப்பிளுக்கு சமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்லாம். நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுக்கு அயன் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இரும்பு சத்து இதில் இருக்கிறதுனால நம்ம நெல்லிக்காய் டெய்லி ஒரு நெல்லிக்காய் தாராளமாக சாப்பிட்லாம். சில பெண்களுக்கு தேவையில்லாத இடத்துல ரோமம் வளரும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா, அவங்களுக்கு ஆண்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, ஆலி விதை, சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து உடம்பில் தேவையில்லாத இடத்துல ரோமம் வளருது தடுக்கப்படும். ஸோ ஆண்ட்ரோஜன் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ மாதவிடாய் சில பேருக்கு 3-4 மந்த்ஸ் கழித்து வரும்போது அவங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க கருஞ்சீரகம் சாப்பிட வேண்டாம். அவங்க வந்து பொறிகடலையை நல்லா நெய்யில் வறுத்து உலர் திராட்சை கூட சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ இதனால் ரத்தப்போக்கு கொஞ்சம் கம்மியாகும். இது தவிர நம்ம ஒரு வேற ஒரு விஷயமும் பண்ணலாம். ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்காக யோகா பண்ணலாம். ஸோ யோகா மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக நம்மளோட உடல் எடையும் சரி செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன்களையும் சமநிலைப்படுத்தப்படும்.